ட்ரிவாகோ டாட் இன், நாலு ஹோட்டல் தேட நாலு வெப்சைட்டுக்கு போக தேவையில்லைங்க. ட்ரிவாகோ டாட் இன் போங்க. அதில் எந்த ஊர், எத்தனை ரூம் தேவை, என்ன ப்ரைஸுக்கு தேவை, என்னென்ன அம்யூனிட்டிஸ் தேவை அப்படிங்கிறத போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ட்ரிவாகோவை லிஸ்ட் பண்ணிடும். அதில் உங்களுக்கு எந்த ஹோட்டல் தேவையோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். இதை விட ஈஸியாக ஹோட்டல் புக் பண்ண முடியாதுங்க. ட்ரிவாகோ போங்க, ஹோட்டல் புக் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வெல்கம் டு த தமிழ் டாக்கிஸ் டாட் நெட். இன்றைக்கி நம்ம திரைமுக நிகழ்ச்சியில் இயக்குனர் பொன்ராமு இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற சீமராஜா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். சீமராஜா இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, வாழ்ந்து கட்ட குடும்பம் அப்படின்ற மாதிரி ஓஹோன்னு வாழ்ந்த ராஜ பரம்பரையை சேர்ந்த, இன்றைக்கி சமஸ்தானத்துடைய சொத்தெல்லாம் அரசாங்கத்துக்கு எழுதி கொடுத்துட்டு அல்லது மக்களுக்கு எழுதி கொடுத்துட்டு நொடிஞ்சு போயிருக்கிற, இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு கடைசி பாரிசான ஒரு ராஜா, அவர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. அவருக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கும் அவரை பற்றின பில்டப் கொடுக்கறதுக்கும் ஒரு காமெடியன் கூடவே வர்றாரு. அப்புறம் அந்த ஊர்லேயே இருந்த ஒரு சாதாரண ஆள் ரவுடிதனமெல்லாம் பண்ணி ஒரு புது பணக்காரனை உருவெடுத்துறான், அவர் தான் வில்லன். அப்புறம் ஹீரோ வெட்டி வெட்டி லவ் பண்ணுறதுக்கு ஒரு ஹீரோயின். இது எல்லா படத்துலையும் இருக்கிறது தானே அப்படின்னுவீங்க. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. அந்த ஹீரோயின் யாருன்னா, அவங்க தான் இந்த வில்லனுடைய பொண்ணு. என்னப்பா படத்துடைய கதையை பூரா சொல்லிட்டே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த கதையை ஒரு கதைன்னு ஒத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற பழி உங்கள் மேலே விழுந்துடும். அதனால் இந்த கதையை இதோட விட்டுருவோம். இப்படி தான் பல படங்களில் கதையே இல்லாமல் வளவலன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ பாரு, கதைக்கு வர்றோம் பாருன்னு சொல்லிவிட்டு திடீர்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போவாங்க. இப்படி தான் முன்ன ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போவாங்க. அந்த கதையை வெயிட்டேஜாக நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உயிர் எடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்துலேயும் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு தாத்தா இருப்பார். அந்த தாத்தா இவரை கூட்டு போய், உன் தாத்தனுக்கு தாத்தன் அந்த காலத்தில் வட இந்தியாவிலேருந்து வந்த ராஜாவை எப்படி அரைச்சி வரட்டு நான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்லுவார். இவங்க அந்த வெயிட்டேஜ் கூட்டுறதுக்காக இந்த பாகுபலி, பத்மாவதி இந்த மாதிரி படத்துலேருந்து அந்த மாதிரி நாங்களும் வைக்கிறோம் பாருன்னு சொல்லிட்டு அந்த சீன்லாம் வச்சுருக்குறாங்க. அந்த கதைகளுக்கு அந்த சீன் தேவைப்பட்டுச்சு, அதை வச்சுருந்தாங்க. இந்த படத்துக்கும் அந்த கதைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? பத்மாவதி கதையும் பாகுபலி கதையும் இதுக்குள்ளே எதுக்கு வருது? இந்த கொண்டாந்து செஞ்சு வச்சுக்கிட்டு பெரிய செலவு வேறு பண்ணி வச்சுருக்காங்க. அது விஷுவலாக நல்லா இருந்தாலும் இந்த கதைக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை கொண்டு போயிட்டு கடைசியில் எங்கே சேர்க்குறாங்கன்னா, இப்படி தான் ஒரு வட இந்தியாக்காரன் இவங்க சமஸ்தானத்துக்கு உட்பட்ட இடத்த வாங்கி அதில் விண்டு மில்லு போட போகிறான், 2000 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உக்காந்துருப்பான். அதுக்கு ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸு அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இந்த கல்யாணம் காது குத்துக்கெல்லாம் சாமியானம் கட்டி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாமியானம் கட்டி அதில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வச்சு நடத்திக்கிருப்பாங்க. அதெல்லாம் செம்ம காமெடியாக இருக்கும். அது வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸாமா, அந்த வட இந்தியாக்காரனை இவர் எப்படி விரட்டினார் அப்படிங்கிறதுக்காக இதை லிங்க் பண்ணுறாங்க. நாம இதுக்கு தான் முந்தி வந்து ஒரு கதை சொல்லுவாங்க, அதாவது நல்லா படித்து நிறையா படித்து நிறையா மார்க் வாங்குறது ஒரு ரகம், கம்மியாக படித்து நிறையா மார்க் வாங்குறது இன்னொரு ரகம். அது எப்படி கம்மியாக படித்து நிறையா மார்க் வாங்குறது? பள்ளிக்கூடத்துக்கு நம்ம எதுக்கு போகிறோம்? பள்ளிக்கூடத்தில் இருக்கிற எல்லா பாடத்தையும் படித்து அதில் இருக்க அறிவை கற்றுக்கணுன்ட்டு. ஆனால் நம்ம வாத்தியாருக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? எல்லாத்தையெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காதரா, இது இது முக்கியமான கொஸ்டின், இது தான் கேள்வியை கேட்பாங்க பரீட்சையில், இதை கண்டிப்பாக படிச்சுட்டு வந்துட்டனா நீ நிறையா மார்க் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டுரையை படிக்க சொல்லியிருக்காரு வாத்தியார். அது என்ன கட்டுரை அப்படின்னு சொன்னால், பசுமாடு வளர்ப்பது எப்படி, அதன் பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி படிச்சுட்டு வர சொல்லிட்டாரு. நம்மளும் படித்து தரவாக போய் உக்காந்துட்டான். உக்காந்து எக்ஸாம் ஹாலில் போனவுடனே ஒரு பெரிய அதிர்ச்சி, இவன் படித்த கேள்விக்கான பதிலை கேள்வி அங்கே கேட்கல. அங்கே கேட்டிருக்க கேள்வி என்னென்னா, தென்னை மரத்தை பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. உடனே நம்மளுக்கு நம்ம வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, டேய் நீ கேட்ட கேள்விக்கு பதில் தெரியல அப்படின்னா எதையா ஒன்று எழுதி வச்சுட்டு வா, அதுக்கு ஒரு மார்க் போடுவாங்க, அதை மிஸ் பண்ணுறாத அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதனால் நம்மளால் இப்போ எழுதுகிறான். என்ன எழுதுகிறான் தெரியுமா? ஒரு கிராமம் என்று இருந்தால் அங்கு ஒரு வீடு என்று இருக்கும். அந்த வீட்டில் ஒரு தென்னை மரம் வைத்திருப்பார்கள். அந்த தென்னை மரத்தின் கீழே பசுமாடை கட்டி வைத்திருப்பார்கள். அந்த பசுமாடை காலையில் எழுந்து பாலை கறப்பார்கள். அந்த பாலில் புரதம் உள்ளது, அது டீ போட்டு குடிக்கலாம், அதில் மோர் எடுக்கலாம், அதிலிருந்து வெண்ணெய் எடுக்கலாம், வெண்ணெயிலிருந்து நெய் எடுக்கலாம், இதெல்லாம் சத்தான உணவு அப்படின்னு சொல்லி எழுதிட்டு, அதுக்கப்புறமா இந்த பசுமாடை கயிறை கழட்டிட்டு போய் மேய்ப்பாங்க, மேய்ச்சிட்டு சாயந்தரம் கொண்டு வருவாங்க, சாயந்தரம் கொண்டு வரும்போது அதுக்கு தண்ணியில் பருத்தி கொட்டை புண்ணாக்கெல்லாம் போட்டு வைப்பாங்க, அதை சாப்பிட்டு வரும், மறுபடியும் பாலை கறந்து எடுத்துக்குவாங்க. இப்படியாப்பட்ட மாடை, பசுமாட்டை
அந்த தென்னை மரத்தின் கீழே கட்டுவார்கள் அப்படின்னு சொல்லி தென்னை மரத்தில் ஆரம்பித்து தென்னை மரத்திலே கதையை முடிச்சிருக்கான். அந்த மாதிரி ஏதோ ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதை கொண்டாந்து இதை எதுக்கு கொண்டாந்து இதில் லிங்க் பண்ணுறேன்னா அந்த லீடை கொண்டாந்து இதில் லிங்க் பண்ணி விட்டுறது அப்படி எடுத்து வச்சுருக்காங்க. இந்த கதையை படத்தில் ஹீரோயின் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்றக்காக அவங்க சிலம்பு சுத்திரம் மாதிரிலாம் சீன் வச்சுருக்காங்க. அதை தவிர அவங்க வந்துட்டு தான் போகிறாங்க. இவ்வளோதான் அவங்களுக்கு கேரக்டரு. அப்புறம் சூரி இந்த படத்துக்காக சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு. அது ஆனால் படத்தில் காமெடியாக பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அவர் இன்னமும் அவருடைய உழைப்பை செலுத்தியிருக்காரு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா சிம்ரன் தோற்றத்தில் பார்க்கும்போது நல்லா கம்பீரமாக இருக்காங்க. ஆனால் அவங்க டைலாக்லாம் பேசும்போது பார்த்தா வடிவுக்கரசி பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அது ஒரு வடிவுக்கரசி கேரக்டர் தான் சிம்ரனுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கேரக்டரும் பெருசாக வலுவாக இல்லை. பொன்றாமுடியே இதுக்கு முந்தின படங்களில் பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் சத்யராஜ் ஒரு மெயினான கேரக்டராக வருவார். அடுத்த படத்தில் ராஜ்கிரண் ஒரு மெயினான கேரக்டராக வந்திருந்தார். அது பெரிய பலமாக இருந்தது அந்த ரெண்டு படங்களுக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரி நெப்போலியன் வராரு. ஆனால் அந்த கேரக்டரை ஒன்றும் ஸ்ட்ராங்காக வடிவமைக்காதனால அந்த கேரக்டரை நிற்கலை. இப்படி தான் படத்தில் வந்து எந்த கேரக்டருமே நிற்காதனால படம் ரொம்ப பலவீனமாக போயிடுச்சு. இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி காலையில் 5:30 மணிக்கெலாம் ஷோ போடுவாங்கன்னு சொல்லிட்டு 5 மணி ஷோவுக்கு டிக்கெட் எடுத்து வச்சுருந்தோம். அப்புறம் 8 மணி ஷோவுக்கும் டிக்கெட் எடுத்து வச்சுருந்தோம். ஒரே படத்துக்கு 5 மணிக்கும் 8 மணிக்கும் ஷோவுக்கு டிக்கெட் எடுத்து வச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் நிறையா பிரச்சனை இருக்குது, காலையில் வந்தால் தான் வரும் அப்படின்னு முதல் நாளே சொல்லிட்டாங்க என்கிட்ட. அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், 24 AM அப்படிங்கிற கம்பெனி ராஜா ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ராஜா ப்ரொடியூசராக இருந்தாலும் இது சிவகார்த்திகேயனுடைய பினாமி கம்பெனி தான். அவங்க எடுத்த முதல் படமான ரெமோலையே அவங்க வந்து கையிலேருந்து முதலீட்டெல்லாம் போடலை, முழுக்க முழுக்க வட்டிக்கு வாங்கி தான் இந்த கம்பெனியே ஆரம்பித்தது. அந்த படமும் ரொம்ப நாள் செலவு பண்ணி நிறையா நாள் எடுத்ததுனால வட்டி அதிகமாக வந்துட்டதுனால அந்த படம் வட்டி நஷ்டம் வந்துச்சு. அதன் பிறகு அடுத்த படத்தில் அந்த நஷ்டத்தை அந்த கடன் எல்லாம் அடுத்த படத்தில் தரேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த படம் வந்து வேலைக்காரன். அந்த வேலைக்காரன் படத்தை வந்து ஜெயம் ராஜா தான் டைரக்டரு. அவர் வழக்கமாக ரீமேக் படமாக எடுத்துக்கிட்டு இருந்தார். தனி ஒருவன் ஒரு படம் தான் வந்து அவர் ஸ்ட்ரைட் படம் எடுத்தது. அதில் நிறையா கற்றுக்கிட்டாரு. அதனால் ஏஜிஎஸுக்கு நிறையா நஷ்டம். அதை விட இன்னும் கொஞ்சம் நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக இந்த படத்தை எடுத்து சுமாராக ஒரு 1.5 வருஷம் எடுத்தார். நிறையா கற்றுக்கிட்டார் ஜெயம் ராஜா இவங்களை வச்சு. அதில் வந்து ஒரு பெரிய நஷ்டம் இந்த படத்துலேயும் அவங்களுக்கு. அந்த நஷ்டத்தை இந்த படத்தில் தரேன்னு சொல்லியிருந்தாங்க கடங்காரங்களுக்கெல்லாம். இந்த படத்தில் அடுத்த படத்துக்கு தரேன் அப்படின்னு சொல்ல நினச்சா ஆனால் எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டாங்க. கடைசியாக ஒரு 15 கோடி ரூபா கடனை வந்து வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டாங்க ஃபைனான்சியர்லாம். அதனால் வேறு வழியே இல்லாமல் சிவகார்த்திகேயனை நேரடியாக தலையிட்டு இப்போ லாஸ்ட் மினிட்ல என்னால் வைக்க முடியாது, இன்னும் 2 நாளில் இதெல்லாம் செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து பண்ணி இந்த படத்துக்கு படத்தை காலையில் 5:30 மணிக்கெல்லாம் படம் 5 மணிக்கெல்லாம் வரல, 8 மணி ஷோ தான் ஓப்பன் ஆச்சு. இவ்வளோ பெரிய கடனுக்கும் இவ்வளோ பெரிய நஷ்டத்துக்கும் காரணம் என்னென்னா, தேவையில்லாமல் ஓவர் பட்ஜெட்டில் படம் பண்ணுறாங்க. தேவையான பட்ஜெட்டில் படம் பண்ண வேண்டியதுதான். அளவுக்கு அதிகமான செலவு பண்ணி படங்களை எடுக்கிறதுனால இந்த மாதிரி பட்ஜெட் வருது. இந்த படமே ஹீரோ சம்பளம் இல்லாமல் 45 கோடி ரூபா பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன பிரயோஜனம் அப்படின்னு தெரியல. இந்த படமாவது பரவாயில்ல. இதுக்கு அடுத்த படம் வந்து 80 கோடி ரூபா செலவில் எடுக்கிறாங்களாம். இந்த படத்துக்கு 5 மணி ஷோக்கு டிக்கெட் போட்டோம், 8 மணி ஷோக்கு டிக்கெட் போட்டோம். அடுத்த படத்துக்கு அனைமா அடுத்த நாளுக்கும் சேர்த்து ஒரு டிக்கெட் போட்டு வைக்கணும். ஏன்னா படம் எப்போ வரும்னு தெரியாது. இந்த வாரம் இந்த படம் வர்றதுனால இந்த படத்து கூட மோதுறதுக்கு பயந்து பல படங்களை பின்னால் கொண்டு போயிட்டாங்க. சாமி 2 கூட அடுத்த வாரம் தான் ரிலீஸ்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்த வாரத்தே கூட அவங்க இன்னும் உறுதிப்படுத்தாமல் வச்சுருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் பண்ணும்போது படத்தை வந்து எவ்வளோ நாள் ஓடுதோ அது வரைக்கும் ஓட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேட்டருக்காரங்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதாவது ஃப்ரீ ரன் கேட்டிருக்காங்க இந்த படத்தை. ஆனால் தேட்டருக்காரங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படம் நல்லா இருந்தால் அப்படியே ஓட்டலாம், ஆனால் படம் ஏதாவது தப்பாக வந்துச்சுன்னா அடுத்த வாரம் சாமி 2 போடுவோம், ஃப்ரீ ரன் கொடுக்க முடியாது, அப் டு கிளாஸ் தான் போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வந்து கொஞ்சம் இழுபறியாகி கடைசியாக தான் இந்த படத்தை போட்டிருக்காங்க. சாமி 2 கூட அடுத்த வாரம் உறுதியாக வருதா அப்படிங்கிறத அவங்க அறிவிக்கவே இல்லை. ஏன்னா இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இந்த படம் 2வது வாரம் எக்ஸ்டன் ஆச்சுன்னா அந்த படத்துக்கு தேட்டர் கிடைக்காது அப்படிங்கிறனால அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த படத்துடைய ரிப்போர்ட்டை கேட்டு அந்த படம் உறுதியாக வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அடுத்த வாரம் சாமி 2 வருது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் வந்த சிவகார்த்திகேயன் படங்கள்லாம் ஏதாவது சில குறைகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களை திருப்திப்படுத்தியிருக்கோம். ஆனால் இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் படம் நம்பி வந்தால் இப்போ இருக்குது அப்படின்னு. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உடனுக்குடன் கண்டு போகிறேன். கீழே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் ட்விட்டரில் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ட்ரிவாகோவோடைய லிங்க் இருக்குது. தேவை இருக்கிறவங்க லிங்கை கிளிக் பண்ணி ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்கள்.